150 பேர் வந்திருக்கு. இலக்கியத்துக்கு இது போதுமானது அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஒரு தடவை நாங்கள் சுந்தராம சாமியை திருவண்ணாமலையில் கூப்பிட்டு பேசுறோம். அந்த இலக்கிய கூட்டத்துக்கு வந்து ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே 60 பேர்ன்றது ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு கொஞ்சம் அதிகம்தான். நாங்கள் எல்லாருமே சிறுபத்திரிகை மரபிலிருந்து வந்த ஆட்கள். அங்கே தான் எழுந்திருக்கோம். ஒரு பெரிய மாஸ்க் முன்னாடி பேசுறது எழுதுறது அப்படின்றது பெரிய தப்புன்னு நான் சொல்ல, ரொம்ப சீரியஸாக வாழ்க்கை அனுபவங்களுக்கு ஒரு ரொம்ப குறைவான மனிதர்கள் இருக்கும்போது மனித நெருக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதே போதுமானது தான் அப்படின்னு தோணுது. அப்புறம் இந்த நாளைய தமிழ் அல்லது நான் நன்னிலத்தின் நாளைய தமிழ்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னும்போது டக்குன்னு எனக்கு ஜெயகாந்தன் தான் ஞாபகம் வந்தார். அவர் திருவண்ணாமலையில் போட்டு பேசும்போது சொன்னார், தமிழ் அழிஞ்சிரும், தமிழ் எல்லாம் இதெல்லாம் நீங்களாம் கவலைப்படுறீங்க, நான்லாம் எழுதிய தமிழ் உங்களோட தான்டா இருக்கு, நான்லாம் எழுதியதோ தமிழ் வந்து வாங்கினா இருக்குது அப்படின்னா. அப்புறம் கதைகள் வந்து இந்த உலகத்தில் எழுதப்பட்டுச்சு. அந்த எழுதின கதையை நீ ஏன் சொல்கிற அப்படின்னு என்ன நானே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னும் இன்னொரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. என்னன்னா, கதைகள் வாசிப்பது அப்படின்றது தான் உலகத்தில் வந்து ரொம்ப ஒரு உன்னதமான தருணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கதையை நான் வாசிக்கிறதுக்கும் அதே கதையை பரவியின் வாசிக்கிறதுக்கும் அதே கதையை ஜோமல்லூரி நாங்கள் 3 பேரும் ஒரே கதையை வெவ்வேறு தருணங்களில் வாசிக்கும் போதும் அந்த கதைகள் எங்களுக்குள்ள ஏராளமான மாய வித்தைகளை வந்து பண்ணுது. ஆனால் அந்த கதையை நான் சொல்லும்போது அது முழுக்க முழுக்க அது என்னுடைய கதையாக ரீப்ரஸன்டேஷன் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போன்ற ஒரு கதையை சொன்னேன். அந்த பாரிஸுக்கு போ கதையில் வந்து சாரங்கன் அப்படின்னு கிட்டத்தட்ட இமயம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 1000 சாரங்கன்கள் இருப்பாங்க. நிறைய பேர் ஜெயகாந்தனுடைய அந்த கதையில் வந்த சாரங்கனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த பேரையே வச்சாங்க. இந்த சாரங்கன் வரும்போது அவங்க வீட்டுக்கு வருவாங்க பாரிஸ்லேருந்து. அப்போ வந்து அவங்க அப்பா அந்த வீடு வந்து அவனை ஏற்றுக்காரு, ஏதோ ஒரு வகையில் புஷ் பண்ணி அவனை வெளியே தள்ளிக்கினே இருக்கும். அப்போ முதல் முதல்ல வந்து எனக்கு ஒரு நாட்டு சாராயம் வாங்கி வந்து தரையா அப்படின்னு அவன் வீட்டில் வேலை பார்க்குற முனுசாமின்னு ஒரு திட்டம் கேட்பான். அவன் தான், மேடம் என்ன பேச முடியாது, நீங்கள் பேசுறீங்களா, அந்த மாதிரி இயல்பு வேறனா தப்பு இல்லை. அந்த முனுசாமி வந்து இப்போ எனக்கு ஒரு சாராயம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது அவன் சொல்லுவான், கூட நீ இங்கே இருக்காத, இந்த வீடு ஒன்று ஏற்றுக்கலை, இதில் யாருமே ஒன்று ஏற்றுக்கலை, நீ பாரிசிய கூட அப்படின்னு சொல்லுவான். அந்த கதை முழுக்க ஒவ்வொரு தருணத்துலேயும் அந்த சாரங்கனை வந்து இந்தியா வந்து பாரிஸுக்கு போயிடு அப்படின்னு புஷ் பண்ணி தள்ளிக்கினே இருக்கும். அந்த முனுசாமின்ற கேரக்டர் வந்து என்னுடைய வாசிப்பில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து இப்போ சசிகுமார் வந்து ஒரு படமாக எடுத்தாருன்னா ஒருவேளை முனுசாமி வந்து மிஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஒரு வேலைக்காரன் அவருடைய கேரக்டர் வந்து ஒரு சும்மா 4 வேஸ்ட்டு கட்டினுப்பான், லுங்கி கட்டினுப்பான், அவன் அதோடு போயிடுவான். ஆனால் அந்த கதையை நான் சொல்லும்போது மறுபடியும் எனக்கு அந்த ஆள், அந்த முனுசாமின்ற ஆள் வந்து நேர்ந்தார். கடைசியாக ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்காது. அவருக்கு மாடர்ன் ஆர்ட், மாடர்ன் லிட்ரேச்சர், மாடர்ன் மியூசிக் எல்லாம் தெரிஞ்ச லலிதா அப்படின்னு ஒரு பொண்ணோட இந்த சாரங்களுக்கு வந்து ஒரு லவ்